திரைக்கு பின்னால் புதிய வார்ப்புகள் படம் பார்த்தீங்க நீங்களா? கதையெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. ஹீரோ யாருன்னு இன்னும் செலக்ட் பண்ண முடியல. அது என்னன்னா, அந்த ஊருக்கு ஒரு அப்பாவி வாத்தியார் வர்றாரு அப்படின்னு கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. சினிமாவை நம்பி வந்தவங்க தான் பாரதி ராஜா, பாக்கியராஜ், நான் என்ற கலைஞானம், பார்த்திபன், இன்னும் பலர். இந்த பார்த்திபன் என்னைக்காவது ஒரு காலத்தில் நல்லா வருவார், அந்த அமைப்பு அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் மனப்பூர்வமாக நினச்சேன். அது மாதிரி தான் பின்னால் வந்தார். அதுக்காக தெரிஞ்சு சொல்கிறேன். அப்படி வந்து பாக்கியராஜ் கூட சகஜமாக பழகிக்கிட்டுருக்காக டிஸ்கஷன் போயிட்டு, பாக்கியராஜ் என்ன பண்ணார், நம்மக்கிட்ட அசண்டாகவே இருக்கானே, இவனுக்கும் ஒரு படம் டைரக்ட் பண்ண நம்மளே தயார் பண்ணி கொடுக்கலாமேன்னு ஒரு கதையை செலக்ட் பண்ணி, முதல் பார்வை டைட்டிலே நல்லாயிருக்கு. அதாவது முதல் பார்வையிலேயே சிலருக்கு கண்ணோடு கண் நோக்கி வைக்கணும் இருக்குல்ல, கண்ணும் கண்ணும் பார்த்தாச்சுன்னா காதல் முடிஞ்சு வச்சுன்னு ஒரு சொல்லிக்கிடுவாங்க. கண்ணிலேயே காதல் வந்துடும், அது கூட சிக்னல் கிடச்சிடும், வேறு ஒன்றும் வேண்டாம். நீ வாயில் 10 பக்கம் லெட்டர்லாம் எழுத வேண்டாம், இப்போ மணிக்கணக்கில் பேசி கண்ணே மணியன்னெல்லாம் வர்ணிக்க வேண்டாம். ஒரு முறை ஒரு பொண்ணை ஒரு ஆணை எதிரும் புதிரமாக பார்த்துட்டா அந்த கண்ணினுடைய சிக்னல் இருக்குவார், அதுவே நான் ரெடி நீ ரெடியாங்கிறது வந்துடும். இதுதான் இதை நான் கொஞ்சம் கலவிக்கலாம் சொல்கிறேன், உண்மை தான். ஒரு பொண்ணு நேரடியாக உன்னை பார்த்துருச்சு, நீயும் பார்த்துட்டேன்னா அந்த கண்ணே கணக்கை முடிச்சிடும், காதல் தாங்கன்னு. அது மாதிரி இந்த முதல் பார்வைங்கிற டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாக்கியராஜ் வச்சு அதில் இவர் டைரக்டராக போட்டார், போட்டு சாரி இவரை முத முத ஹீரோ போட்டார். யாரை? பார்த்திபனை. பாக்கியராஜ் அவரே ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு, மார்க்கனுடைய உச்ச நிலைக்கு போயிட்டுருக்காரு. பாக்கியராஜ் தாங்கிட்ட அசிடண்டாக இருக்கவனை துணிஞ்சு போட்டார், அதுதான் முதல் பார்வை. விளம்பரம்லாம் பயங்கரமாக பண்ணார். இப்படி எப்படி இல்லை, நானும் அந்த பூஜைக்கு போயிருந்தேன். போட்டுக்கிட்டு பூஜையில் அமக்களமாக படுத்திக்கிறது, எல்லாத்துக்கும் மாலைகள் மரியாதைகள். அப்போல்லாம் இப்போ மாதிரி இல்லை, அப்போல்லாம் ஒரு பூஜை போடணுன்னா ஸ்டுடியோவில் பாதி மாலையாக கிடக்கும், அப்படி ரொம்ப விமர்சனையாக பண்ணுவாங்க. அப்படி நானும் போனேன். இப்போ எல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சால் சாயந்தரம் அந்த படம் கேன்சல்னு வந்தது. இன்னும் பகல் பூரா கொண்டாட்டம், ஓகோ ஓகோன்னு கொண்டாட்டம், கூடம்பகத்தில் இருக்கிற மாலையெல்லாம் ஸ்டுடியோவில்தான் வந்து விழுந்தது. அப்படி மாலை மரியாதை இண்டஸ்ட்ரியே வந்துருச்சு அன்னைக்கு. ஏன்னா பாக்கியராஜ் அன்றைக்கி உச்சக்கட்டத்தில் இருக்கார். பாக்கியராஜ் பார்த்திபங்கிற அசிஸ்டண்ட்டை போட்டு ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறாருன்னு எல்லோரும் வந்துட்டாங்க. காலையில் பூஜை, மாலையில் ஏதோ கஜமுஜா நடந்திருக்கு, நைட்டு கேன்சல் படம். பார்த்திபனை கூப்பிட்டு, என்ன பார்த்திபன், ஏதாவது சிறு புயல் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டேன். சிறு புயலானே அவர் அதுக்கு எனக்கு பதில் சொல்கிறார், சிறு புயல் இல்லைன்னே சிறு பயல் அப்படின்னாரு. சிறு பயல்னா அங்கே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் அவர் பேர், அவன் ஏதோ வத்தி வச்சுட்டா போல. அதுக்கு தான் நான் என்ன பார்த்திபன்னு, ஏதாவது சிறு புயலா அப்படின்னா, இல்லைன்னே சிறு பயல்னாரு. அதுக்கு மேலே நம்ம கேட்கக்கூடாது, இல்லை தப்பாக இல்லை, அந்த இது நின்று போச்சு. எனக்கு ரொம்ப வார்த்தை. பெரும்பாலும் இந்த மாதிரி உள்ள ஹீரோ இசையமைப்பாளர்கள் எல்லாருக்குமே செஞ்சுமெண்ட்டாக முத நாள் முத படம் நின்று போகும், இல்லை நடிகர் நடிகனுக்கு முத படம் நின்று போகும், இசையமைப்பாளருக்கு முத டீம் பண்ணி நின்று போகும். இப்படி பல பேருக்கு முதல்ல எழுதுகிற கதை நான் எழுதுனது கூட ஆகஸ்ட் புரட்சி, அது நின்று போச்சு. இப்படி இந்த நின்று போகிறது ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லா பின்னாடி தான் எழுதுக்கிட்டோம். முதல்ல உப்பாரி வச்சு வீட்டில் எழுதுருக்கோம், ஐயோ நான் முத முதல் எழுதுனேன் இப்படி ஆகி போச்சுன்னு எல்லோரும் தான் எழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக, ஓ இப்படி நின்னால் நல்லதோ அப்படின்னு எங்களுக்கு நாங்களே ஆதரவு பண்ணிக்கிறோம். அப்படி தான் பார்த்தி ஒன்று நின்றுச்சு, என் படமும் ஒன்று நின்னது. இப்படி பல பேருக்கு இந்த மாதிரி நடந்தது உண்மை தான். இப்படி நின்னதுக்கப்புறம் கவலையாக அப்படிங்கும் போது, அடுத்து ஒரு பிடிச்சு பார்த்தி மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவர் ஹேம்நாக் பாபுன்னு பேர். ஏதாவது பேருன்னா இந்திக்காரர் ஹேம்நாக் பாபு. அவர் யாருன்னா, அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர். ஆளை பார்த்தா ஜாண்டிக்காக இருப்பாங்க, நல்ல சோப்பு கலரு, தமிழ் நல்லா பேசுவாங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தவங்க, பண்ணினவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கி கொடுப்பாங்க. அவர் அவங்க இருந்த பீரியடில் எங்கே பார்த்தாலும் எல்லோரும் அவங்கள போய் எவ்வளோ வீட்டில் தவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சினிமா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஹேம்நாத் பாபுங்கிறவர், அவர்கிட்ட பழகிறதே நமக்கு கௌரவம்னு நினச்சி
நினைப்பாங்க. ஏன்னா எனக்கு எம்நாத் பாபு தெரியும், எப்போ வேணாலும் நான் படம் கேட்டால் கொடுப்பாரு, நான் படம் எடுப்பேன். அவங்களும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க எப்போவுமே. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எம்நாத் பாபு தான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக படுவார், அண்ணன் சேகண்டா வந்து கூட வந்து போயிடுவார். அவர் எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன தொடர்பு வந்தது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, அதாவது ஆரியரோ ஆராரோன்னு ஒரு படம் ஏற்காட்டில் எடுத்தோம். அது பாக்கியராஜன் கதை வந்து நான் தான் எல்லா கதையிலையும் நான் தான் கூட இருப்பேன் இல்லை. அப்படி ஆரியரோ ஆராரோ எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில், அதுக்கு முன்னாடியே இந்த ஏம்நாத் பாபு காளின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் குதிரை வந்து ஃபைட்டு கீட்டெல்லாம் பண்ணும்போது ஃபயர் ஆகி குதிரைகள்லாம் செத்து போச்சு. மிகப்பெரிய நஷ்டம் யாருக்கு, ஏம்நாத் பாபுக்கு. எல்லோருக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தவர் அந்த படத்தில் லாஸ் ஆன உடனே இவர் ஃபைனான்ஸ் தேடி அலைய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்படியே ரிவர்ஸ் ஆகிப்போச்சு. இவருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கல, எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து அந்த ஜோர்லேயே ஒரு படத்தை ரஜினி வச்சு ஆரம்பித்தார். அவருக்கு மார்க் எடுக்கும்போது காளி அது ஃபயர் ஆகி ஷூட்டிங் டயத்தில் குதிரைகள்லாம் சேர்த்துக்கிறது பெரிய லாஸ் ஆகி படமும் சுமாராகத்தான் போச்சு. அதில் தர மட்டத்துக்கு வந்துட்டார் பாவம். இவருக்கு அடுத்த படம் இருக்க ஃபைனான்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாக்கியராஜ்கிட்ட அணுகி வர்றாரு, எனக்கும் ஒரு படம் எடுத்து கொடு பாக்கியராஜுன்னு வர்றாரு. அதான் மேட்ருக்கு வர்றேன் நான். அது எந்த நேரம்னா, நாங்கள் வந்து ஏற்காட்டில் ஆறாரோ ஆரியரோன்னு ஒரு படம் இந்த பானுப்பிரியா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து விடுபடி வேலையெல்லாம் செய்கிறாரியா பாவம். நான் அவரை எந்த தூரத்து பார்வையில் வர நான் பார்த்துக்கேன். ஜெகஜாண்டிக்கு வருவார், அவர் காஃபி வச்சு நின்றுக்கிட்டு இருப்பானுக்கு பின்னாடி ரெண்டு பேர். அப்படி இருந்த மனுஷன் புடிச்சுடனு கை கட்டி நிற்பாங்க, ஏன்னா அவர் ஃபைனான்ஸ் எப்போனாலும் வாங்கி கொடுப்பார். அப்படி இருந்த மனுஷன் ஒரே ஒரு படம் அந்த காளியினால் அவுட் ஆகி தரமட்டாகி பாக்கியராஜ் அன்றைக்கி ஒரு படம் எடுத்து கொடுன்னு சொல்லிங்க வந்துட்டார். சரி, அவரும் என்ன பண்ணார், யாருக்கும் மாட்டேன்னே சொல்கிறதில்ல பாக்கியராஜ்கிட்ட ஒரு விசேஷ குணம், கொஞ்சம் பொறுத்துருங்க ரெண்டு மூணு படம் இருக்குது முடிஞ்சோன்னு உங்களை நான் எடுத்தாரேன்னு சொல்லிடுவார். அப்படி பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படி சும்மா இருக்க முடியாது வீட்டில். நம்ம வீட்டில் நான் பாக்கியராஜ் கூட போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த படம் நம்மதுன்னு சொன்னால் தானே வீட்டுக்கு ஒரு மாதிரியாக தான். பாவம் அவர் அங்கேயே வந்துட்டார், இங்கே ஏற்காட்டுக்கு வந்துட்டார். அப்போ அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது. யாருக்கு, ஏம்நாத் பாபுக்கும். எனக்கு திடீர்னு ஒரு நாள், சார் உங்களுக்கு கேக்கு வெட்டேன்னார். யார், ஏம்நாத் பாபு. எதுக்குங்க என்ன, உங்களுக்கு 60ங்கன்னார். இன்னொன்று, எங்கள் வீட்டில் எனக்கே தெரியாது 60, என் மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, 60 இன்றைக்கி பிறந்த நாள் சார் உங்களுக்குன்னார். எப்படி கெஸ் பண்ணார், ஏது கெஸ் பண்ணார், இல்லை இதுக்கு முன்னாடி நான் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எனக்கு இப்போ 58 நடக்குது, 59 சினிமாவில் இருக்கிறனால தான் அடிக்கடி நான் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இருந்தேன்ல. இப்போ நான் சூழ்நிலை என்னென்னா, இப்போ படமெல்லாம் ஒரு 16 படம் எடுத்து முடிஞ்ச நேரம், அதுக்கு முன்னே எடுத்து நான் 40 கதை எழுதாச்சு, இப்போ 16 படம் எடுத்தாச்சு. இப்போ பாக்கியராஜ் கூட ஆரியர் ஆராரோட நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் இது இதில் எங்கேயோ கேள்விப்பட்டு, சார் உங்களுக்கு 14 கேக்கு வெட்டிட்டு கொண்டாடிட்டார். அந்த மனுஷன் நான் மறக்க முடியுமா? எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கூட எனக்கு பிறந்த நாளுக்கு கொண்டாடணும்னு நினச்சதில்லை யாருமே, நானும் நினச்சதில்லை. இவரை ஒரு அக்கறை எடுத்து ஏற்காட்டில் கேக்கு வெட்டி எல்லோரும் கூட, ஏன்னா கலைஞானத்துக்கு அன்றைக்கு பிறந்தநாளுங்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிறந்தநாள் கொண்டாடினதுனால எனக்கு சந்தோஷம் வரல, தினமும் தான் பிறக்கிறோம். அது வேறு, ஒரு மனுஷன் அக்கறை எடுத்து ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து வெட்டி என்னுடைய விழா கொண்டாடுறேன், அந்த மனுஷனு பற்றி நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது. அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. திரைக்கு பின்னால் திரைக்கு பின்னால் அப்படி நாங்கள் பழகிட்டிருந்தப்ப இவர் ஒரு டைம் கிளாஸ்க்கு அப்புறம், அப்புறம் பாக்கியராஜா அவருக்கு ஒரு பணம் பண்ணி கொடுத்தாரு, அதில் கொஞ்சம் லாபம் வந்தது, அதெல்லாம் விட்டுரும், அப்புறம் பேசிக்கிறோம், ஒதுக்கிறோம். பாரதி பண்ண பற்றியில் நம்ம மேட்டர் எடுக்கிறோம். அந்த முதல் பார்வைக்கு அடுத்த பிறகு ஏம்நாத் பாபு அடுத்து இவர் வச்சுட்டு எடுத்தார். யாரை வச்சு, பார்த்திபன் வச்சு எடுக்க போகிறாரு. எடுத்த உடனே அவரும் ஒத்துக்கிட்டார். ஏன்னா பாபு யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லார்ட்டையும் ஒரு செல்லப்பிள்ள மாதிரி அந்த அவர், அந்த பாபு எல்லார்ட்டையும் அவ்வளோ நல்லா பழகக்கூடியாரு. பார்த்திபனை ஒத்துக்கிட்டார் யார், பாபுக்கிட்ட. அதுக்கு வந்து கேள்விக்குறின்னு அதுக்கு டைட்டில்னு நினைக்கிறேன், கேள்விக்குறி. பார்த்திபனை வச்சு ஓகே பண்ணியாச்சு, பூஜையெல்லாம் போட்டாச்சு. ரெக்கார்டிங் நல்லா கவனிக்கணும். ரெக்கார்டிங்னால்
நேயர்களுக்கு என்னென்னா முத முதல்ல பாட்டு நாலஞ்சு எடுப்பாங்க, அதை அன்றாடம் செலவு பண்ணி படம் எடுக்கணும். இப்போ நடிகர்களுக்கு கூட கடன் சொல்லி படம் எடுத்துடலாம். இந்த மியூசிக் பார்ட்டிகளுக்கு மட்டும் கடன் சொல்லவே முடியாது, அதுக்கெல்லாம் பெரிய காரணம் இருக்குது. அன்றைக்கி ஒர்க் பண்ண அன்றைக்கி அப்போவே பணத்தை கொடுத்துடணும். அப்படி ஒரு சட்டத்திட்டங்களை அவங்க வகுத்துக்கிட்டு இன்னும் அப்படித்தான், அப்படி ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு இன்றைக்கி அப்படித்தான் நடக்குது. அதுக்கு ரெக்கார்டிங்க்கு எங்கேயோ பணம் சொல்லியிருந்தார், வரலைங்க, ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்கு. ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே பணத்தை பே பண்ணணும் எல்லாருக்கும். ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறாங்களே ஒரு 30 பேர், அவங்களாம் அப்போவே பே பண்ணணும். பணம் இல்லை, அவற்றை எதிர்பார்த்தது வரல. இந்த ஆரீரோ ஆராரோவில் எனக்கு கேக்கு பட்டினது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்லா பழகிட்டோம்ல, அதை நம்பி ஓடி வர்றாருங்க. என்னை அதுக்கு தான் இதெல்லாம் நெஞ்சோடு ஓடி வந்து கலைஞானம் சார், கலைஞானம் சார். அப்போ நான் படங்கள்லாம் எடுத்துக்கெடுத்து முடித்து அடுத்த படத்துக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு, நான் தான் 16 படம் எடுத்து முடிச்சிட்டேன்ல. இன்னும் அடுத்த படம் என்ன, என் தம்பியும் எனக்கு வந்து இது நம்மளில் ஒரு படம் எடுத்து கொடுத்துட்டார். அந்த அதெல்லாம் முடித்த பிறகு தான் நான் இப்போ அதை பேசுகிறேன். அந்த இது நம்மளில் நான் என்னை பாட்னராக சேர்த்து நான் நடித்தேனே, அதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஆரியரார் அவர் எடுத்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தி ஒன்று நான் போட்டு எடுத்தது. இப்போ என்னை தேடி வந்த உடனே என்ன சார்னே, சார் ரெக்கார்டிங் வச்சுட்டேன் பணம் இல்லைன்னார். ஐயோ, அப்புறம் ஏதாவது உங்ககிட்ட வந்திருக்கேன், யார்கிட்ட வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்த ரேம்நாத் பாபு ரெக்கார்டிங்கு பணம் இல்லைன்னு எங்கிட்ட ஓடி வர்றார். சார் வாங்கி கொடுக்குங்க சார், ரெக்கார்டிங் நின்று போகணும். எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியலை, வாங்கி வரல. ஏன்னா என் மேலே அவ்வளோ புரிய வச்சு எனக்கே தெரியாது, பிறந்தனாலும் அவர் கொண்டாடினதுன்னு அவங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கேயாவது வாங்கி கொடுங்க, என் குணம் அதுதான். நான் கஷ்டப்பட்டாலும் நண்பர்களோ மற்றவங்களோ கஷ்டப்படுறாங்கன்னா எங்கேயாவது வாங்கி கொடுப்போமேனு உடனே ஆசைப்பட ஆரம்பித்தேன். எங்கே போனால் பணம் கிடைக்கும், எங்கே போனால் பணம் கிடைக்கும்னு நான் ஆசைப்பட ஆரம்பித்தேன். அப்படி அசைப்போட்டு 4-5 இடத்துக்கு போனேன் இவருக்காக, பாபுவுக்காக. எங்கேயும் அவர் நேரம் என்னால் பணம் வாங்கி கொடுக்க முடியல. அப்படியே கவலையாக உட்காந்துட்டேன். என்னடா, ஒரு மனுஷன் இருந்து நானும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கெல்லாம் படம் எடுத்து முடித்தாச்சு, முருதஞ்சகத்தை அது இதே எல்லாம் முடித்தாச்சு, இத்தனையோ பணங்களை பார்த்துட்டேன். ஒரு ரெக்கானிக்கே அன்றைக்கி ஒரு 30,000-40,000 இருந்துச்சுன்னா அந்த பாட்டு முடிஞ்சுவேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20,000 பாட்டு கொடுத்தாலும் அந்தாலும் சந்தோஷப்பட்டு திருப்பி கொடுத்துருவார். அப்புறம் நாணயமானார், நம்மளால் முடியலையே முடியலன்னு ஓஞ்சி போய் எப்படியோ உட்காந்துட்டேன். திரும்பி அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னால் முடியலன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல, மனசும் வரல. அப்படி ஒரு நல்ல முடியுது. ஆனால் ரெக்கார்டிங் நடந்துச்சா நடக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக அந்த படம் எடுக்கலை. அது முதல் பார்வையும் போச்சு, கேள்விக்குறியும் போச்சு. இது பார்த்திவனுக்கு ரெண்டாவது படம் இப்படி போச்சு. எப்படி இருக்குது ஒரு மனுஷனுக்கு? பல வருஷங்களை முயற்சி பண்ணி பார்த்துவேன். பைரவிங்கிற படத்தில் போலீஸ்காரனாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வேஷம் வசனம் இல்லாமல் நடித்து அதையவே தாங்கிக்கிட்டு அந்த கவலையெல்லாம் இருக்கும்போது, அடுத்து முதல் பார்வை பாக்கியராஜ ஆரம்பித்து அது நின்று போச்சு. ஏன் நாங்கள் பார்ப்போம் கேள்விக்குறியும் நின்று போச்சு. சங்கடம் மறக்க முடியல, மனசு தாங்கிக்கிறது ரொம்ப சிரமம். அந்த மன வேதனையோடு இருக்கும்போது விவேக் சித்ரா சுந்தரம்னு ஒருத்தர், அவர் இவரை வச்சு இப்போ நான் எடுக்கிறேன் என் படம், நீயே ஹீரோ வாய்ப்பு பண்ணு, நீயே டைரக்ஷன் பண்ணு, கதை வச்சு நடு அப்படின்னு ஒரு துணிச்சலை கொடுக்குறார். யார்? விவேக் சித்ரா சுந்தரம். இதுதான் நேரம்ங்கிறது. உடனே உடம்ப சிரித்துக்கிட்டு எந்திரிச்சிட்டார். யாரே பார்த்திவன், இவரே ஹீரோ, இவரே கதை வசனம், இவரே டைரக்ஷன் வேறு. பிடிச்சி உட்காந்து உட்காந்து மல மலன்னு கதை ஸ்கிரிப்டெல்லாம் முடித்து, அதுதான் புதிய பாதை அவருக்கு திறந்து விட்டது. இறைவன் திறந்துட்டான், பல பாதைகள் அடைச்சி போச்சு அவருக்கு, புதிய பாதை திறந்து விட்டான் இறைவன். அந்த புதிய பாதையிலிருந்தான் அவர் ஹீரோவாக சூப்பர் ஹிட்டு கொடுத்து போகணும்னு வந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புதிய பாதை படம் வராமல் இருந்தால் பார்த்திவன் கோயம்புத்தூர் போகிறாரா, திருச்சி போகிறாரா, இல்லை எங்கே போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இல்லை மறுபடியும் ஏதாவது இறைவன் கண்ணை திறக்கிறாரா, அதெல்லாம் வேறு மாதிரி. புதிய பாதை அவருக்கு திறக்கப்பட்டது. அந்த படம் தான் அவர் சீத்தாவை வேறு புதுமுகம் போட்டு ஓக ஓகோன்னு படம் ஓடி போச்சு. அதில் இருந்து அவர் இண்டஸ்ட்ரியில் தானும் ஒரு ஹீரோங்கிறத நிலைநிறுத்திட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மூணாவது முயற்சியில் தான் அவர் ஹீரோவாக தன்னை தக்க வச்சிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஏம்நாக் பாபு
என்ன ஆனார்னு சொல்லணும்ல நேயர்களுக்கு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தவர் அவர் கதி அம்போன்னு ஆகிப்போச்சுல. அப்புறம் பாக்யராஜ்கிட்ட வந்து கூட இருந்து தொழில் பண்ணான்னு சொன்னேன். ஒரு சந்தர்ப்பத்தில் பாக்யராஜ் அவருக்கு நடிச்சு கொடுத்தாரு, அது அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த காளி படத்தில் ரஜினி நடித்து அதனால் பெரிய லாஸ் ஆகி போச்சுங்கிறது ஒரு உறுத்தல் ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன இருந்தாலும் அதனால் ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேயும் நம்பர் ஒன்னாக வாங்கி கொடுக்கல, நம்பர் ஒன்றா இருந்தவர் ஏம்னா பாபு. நம்மளை வச்சு ஒரு படம் எடுத்து அது லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்கிறாருங்கிறது ரஜினியை சாதாரணமாக யாரும் இடப்பட வேண்டாம், ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பார் தவிர எல்லாம் உள்ளூர் அந்த உறுத்தல் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்காக என்ன பண்ணார்னா, நாங்கள் ஒரு 8 பேர் தயாரிப்பு அருணாச்சலம்னு ஒரு படம் எங்களுக்கெல்லாம் சேர்த்து எடுத்தார், அதில் ஹேம்நாத் பாபுவும் ஒரு பாட்டர். அதில் ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுத்து பாபுக்கு அவரை திருப்தி பண்ணார். நல்ல அமௌண்ட்டுன்னா என்ன, கோடிக்கணக்கிலையா அல்லது வீடு வாசல் வாங்குறது மாதிரியா? அன்னைக்கு 8 பேருக்கு என்ன லாபம் வந்ததோ அதை பிரித்து கொடுத்துட்டார் யார், ரஜினிகாந்த். அதுதான் நடந்த உண்மை. அதில் ஓரளவு அவருக்கு பெரிய குடும்பம், அண்ணன் குடும்பம், பாபுடைய அண்ணன் குடும்பம், இவர் குடும்பம் எல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தார் மெட்ராஸில். அப்போ நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தமிழுக்கு முன்னே எல்லாம் நல்லா பேசுவாங்க. ரஜினி செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டார். காளிங்கிற படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை அருணாச்சலம் படத்தில் அவரையும் ஒரு பாட்னராக சேர்ந்து அவருக்கு பணம் கொடுத்தார். திரைக்கு பின்னால் திரைக்கு பின்னால் யாருக்கு, ஹேம்நாத் பாபுக்கு. எங்களோட அவரும் பாட்னர், நான் அதில் ஒரு பாட்னர் தானே. ஸோ இதில் அவர் ஓரளவு தன்னை வந்து நடக்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டுட்டார் யார், ரஜினி. இது அவருடைய கடமை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் அந்த கடனை அடைச்சிக்கிட்டார், செஞ்சுக்கிட்டார், குடும்பம் ஓடுதே தவிர அவருக்குன்னு ஒரு ஃபண்டு இல்லை. இல்லை பெரிய குடும்பம் வேறு யார், பாபுக்கு. ரஜினி கமல்ஹாசனை தவிர எல்லா நடிகர்களும் சேர்ந்து சுயவரம்னு நினைக்கிறேன் அதுக்கு டைட்டில். எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் ஆளுக்கு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடிக்குது. அப்படி ஒரு 10 பேரோ 8 பேரோ ஹீரோக்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்லை, 2 சீனு 3 சீனு 4 சீனு நடித்து ஒரு படத்தை எடுத்து அவர் கொடுத்தார். எல்லா ஹீரோக்களும் அதில் இருப்பார் ரஜினி. இவர் பாக்யராஜும் நடித்தார், ஏன்னா அவர் செய்ய வேண்டிய கடமை இருக்குல்லன்ட்டு. பிரபு நடித்தார், எல்லோரும் நடித்தார். சிராஜன் ஒருத்தர் அவர் தான் டைரக்ட் பண்ணவர் கதை வசனம். இதே பாபுக்கு அந்த படம் கொஞ்சம் லாபம் கிடச்சி அந்த படம் ஓடிடுச்சு ஓரளவு. இதுதான் ஹேம்நாத் பாபுடையது. எல்லாருமா சேர்ந்து ஒரு படத்தை நடித்து அவருக்கு அதில் ஒரு லாபம் கொடுத்தாங்க. அதோடு அவர் ஒதுங்கிட்டார் ஃபீல்டை விட்டு. எப்படி இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு, ஏன் அப்படின்னா, அவர் நல்ல மனுஷன், நல்ல பேர் வாங்கினார், அதனால் எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல வந்தேன். எப்போவுமே நல்லவங்களுக்கு உதவி பண்ணுறது இயற்கை தானே, இது அவருடைய மேட்ரு. செட்டில் ஆகிட்டார். இப்போ நான் வர நான் எப்படி செட்டில் ஆனேன்னு நான் சொல்லணும்ல, ஏன் வகுசி என்னன்னு சொல்லணும்ல உங்களுக்கு. இப்போ பாக்யராஜிட்ட போய் பாதி கடன் அடைச்சிட்டேன், இது நான் படம் எடுத்ததில் ராஜரிசியில் பெரிய லாஸ் ஆனதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர் பணம் கொடுத்தாரு, பாதி கடன் அடைச்சிட்டேன், இதென்ன மாதிரிலையும் நடிக்க வச்சுட்டாரு, அது கொஞ்சம் பேர் வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு ஒரு படம் ஆரம்பித்தேன். அந்த படமும் ஓரளவு நல்லா போச்சு, பாட்டு கட்டு காமெடிலாம் பிரமாதம் போச்சு. அந்த அம்மன் கோவில் திருவிழாவை எஃப்எம்எஸ், அதாவது இந்தியா அல்லாத வெளிநாட்டுகளுக்கு விற்கிறது, அதை எஃப்எம்எஸ்ன்னு சொல்லுது. எகியான்னு சொல்லுவார் ஒரு நண்பர் என்கிட்ட அந்த அம்மன் கோவில் திருவிழாவை வாங்கினார். ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போன வருதேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி 4 மாதம் வரையில் அவர்கிட்ட வரவே இல்லை. நான் அக்ரிமெண்ட் போட்டு லெட்டர் கொடுத்துட்டேன், அப்போ டிமாண்ட் அந்த படத்துக்கு, ஏன்னா கனகா இளையராஜா, இளையராஜா இசைன்னா உடனே ஒத்து போகும்ல. அன்றைக்கி ஃபீல்டு நான் சொல்ல 1990 டிமாண்டில் இருக்கார் இளையராஜா. அந்த மாதிரி நேரத்தில் இவர் ஓடி வந்து, இவரும் இந்த மெட்டி ஒலி மெட்டியல்னு ஒரு டிவி சீரியல் ஓடிச்சு, அதை தயாரித்தவர் சித்திக்குன்னு பேர். இந்த எகியாவும் சித்திக்கும் மச்சின முறையே, இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் எங்கிட்ட படம் வாங்க இந்த அம்மன் கோவில் ஒரு ஸ்கூட்டரில் வர்றாங்க. அந்த ஸ்கூட்டர் எப்போ வேணாலும் நின்றுடும். இப்போ கோடிச்சோனா இருக்கா ரெண்டு பேரும், அது வேறு சமாச்சாரம். எங்கிட்ட வரும்போது ஒரு பழைய ஸ்கூட்டரில் ரெண்டு பேரும் தொடர்ந்து வந்து இறங்கி, சார் வணக்கம் சார், வாங்க, யார், நான் எஃப்எம்எஸ் வாங்குகிறேன், சரி வாங்க,
எங்களுக்கு ஒரு வேலை போட்டுக்கணுங்க. சரி, என்ன வேலை என்ன வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க சார் ஒரு 5000. நான் 5000 கொடுத்துட்டு போனா படம் ரிலீஸ் ஆகி 4 மாதம் வரல ஆளுங்களை காணா. மெட்டியூலி தயாரித்த சித்திக்கையும் காணா, இந்த ஐயா அவருடைய வசனையும் காணா. பிற்காலத்தில் ரெண்டு பேரும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க கோடிச்சோர்னா, அதை வேறு சமாச்சாரம் அன்னைக்கு சூழ்நிலையை சொல்லுவேன். நானும் அதை மறந்துட்டேன். இப்படி சில நேரம் மிஸ் ஆகும் எனக்கு தெரியும். எப்போ மிஸ் வாங்குறதுல சில குழப்பங்கள்லாம் வரும், ஏதோ ஒரு காரணத்தினால அது நின்றுவோம். விட்டுட்டேன், மறந்துட்டேன். ஒரு 4 மாதம் கழிச்சு அதே ஸ்கூட்டர் டர்ன்னு அதே முட்டாள் இல்லையா, சாரி சார் மன்னிக்கணும் சார், நாங்கள் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம். சரி இப்போ அதெல்லாம் விடுங்க, இப்போ என்ன மேட்ருக்கு வாங்கினேன். இந்தாங்க சார் மீதி பணம் கொடுத்தாங்க. சரி கொடுங்கண்ணே, என்னி கூட பார்க்கல, வாங்கிட்டேன் வரேன் சார்ன்ட்டு போயிட்டாங்க. அந்த படத்துலேருந்து அவர் எனக்கு நண்பரானார். அதுக்காக சொன்னேன் எகியாங்கிறார். காலப்போக்கில் அவர் நல்ல வசதி ஆகிட்டார். எஃப்எம்எஸ்க்கு படம் வாங்கி பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்கினார். யார், எகியாங்கிறவர். இப்போவும் இருக்க நல்லா இருக்கார். 4 பொண்ணுங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா கல்யாணத்துக்கும் நானும் போனேன். பழகிட்டால் நான் யாரையும் உடனே மறந்துடவே மாட்டேன். சூழ்நிலை அன்னைக்கு என் படத்தை உடனே எடுத்து கொண்டு போய் ரிலீஸ் பண்ண முடியல. ஒரு 4 மாதம் கழித்து வந்து படத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டார்ல. இப்போ இளஞ்சொடின்னு ஒரு படம் எடுத்தேன், சிலோனுக்கு விற்றேன். 10,000 கொடுத்துட்டு போனவர் 1 லட்சமாக என்னமோ அது போட்டு பேசி அந்தாலும் வரவே இல்லை. இது இல்லை ஆகி ஓடி போச்சு 30-40 வருஷம். அந்த படம் அப்படியே என்ன இருக்குது இளஞ்சொடி. 10 ரூபாயோ 7500 ரூபாயோ கொடுத்துட்டு போனவர் திரும்பி வந்து பிரிண்டே எடுக்கலைங்க. இளஞ்சு சிலோன் வந்து எங்களுக்கு ஒரு ஏரியா. நான் சொல்லி இந்த கலாட்டாலாம் நடந்தது அதுக்கெல்லாம் முண்டு சிலோன்னு ஒரு ஏரியா. சிலுவ சிப்பிள்ளையில் அங்கே ஓடினது உண்டு. அலி பாப்பா 40 ரூபாய் அடையப்பா நம்ம தமிழ் படம் தான் அங்கே ஓகோ ஓகோன்னு ஓடும். அப்படி போட்டு நான் ஒரு ஏரியா விற்று 7000 ரூபாய் 7500 ரூபாய் கொடுத்துட்டு போனேன். திரும்பி வந்து படம் எடுக்கவே இல்லை. அந்த ஆளைக்கான இதுவரை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே 1982 எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து போனால் இன்னும் வரல. ஏன்னா என்ன செய்ய, அதனால் இதெல்லாம் எனக்கு சகஜம் விட்டுட்டேன். இவர் என் படத்தை வாங்கினதுக்கப்புறம் அம்மன் கோயில் எஃப்எம்எஸ் வாங்கினதுக்கப்புறம் மழை 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 மழைன்னு பெரிய எப்படி என்னுடைய பைரவி படத்தை கலைப்பொறி தானு வாங்கி முதல்ல ரிலீஸ் பண்ணாரோ செட்டையில் நம்ம சென்னையில். இப்போ அவர் உச்ச நிலைக்கு போயிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார். யார், கலைப்பொலி தானு. என் படம் பைரவி தான் முத முதல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி மெட்ராஸில் ரிலீஸ் பண்ணவர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு இவரும் வந்துட்டார். காலைப்பள்ளி தாண்டி மாதிரி யார், யக்யாங்கிறவர். அவருக்கு உள்ளூர ஒரு சின்ன ஃபீலிங், என்னடா லேட்டாக போய் பணம் கொடுத்தா அதை பற்றி அவர் கண்டுக்கிறவே இல்லை கோச்சுக்கிறவெல்லாம் இல்லை. சரி கொடுங்க பணத்தை வாங்கிட்டு உடனே நமக்கு ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்திருக்கும் போல தெரியுது. ஒரு 2 பேரும் ஒரு இடத்துல சந்தித்தோம். அது எப்போ எனக்கு இந்த முஸ்லீம் நண்பர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த எல்லா கல்யாணத்துலேயும் முஸ்லீம் நண்பர்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் போயிடுவேன். ஆல்பா காதர்னு ஒருத்தர் உடன்பறியாத சகோதரன், எனக்கு ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணவர், வட்டி கூட கொடுக்கல இல்லைன்னு சரிங்கிறவர். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போகும்போது இந்த ஐயா அங்கே வந்தார். வந்து வணக்கம் சார், வணக்கம் சார், நான் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா தான் இருக்கேன் சார். நான் ஒரு படம் எடுக்கலாம் முடிவு வேண்டுங்க எடுங்க என்ன. நீங்கள் தான் அதுக்கு கதை கதை மோகத்தான் செய்கிறேன் அப்படின்னு. சரி நாளைக்கு வாங்க ஆஃபீஸ்க்குனார். போனால் நம்ம நார்த்து போக்கு ரோட்டில் இன்னும் அவர் ஆஃபீஸ் இருக்குது. சௌத்ரி ஆர்பி சௌத்ரியுடைய ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. ஆஃபீஸுக்கு போனேன், கதையை சொன்னேன். சொன்னே சார் கதை ரொம்ப நல்லா இருக்குது, படம் எடுக்கலாம் சார். சரி இப்போ யாரை போடலான்னு சொல்லுங்கள் சார். முரளி போடலாம், பிரபு போடலாம், விக்கு அப்போ தான் இந்த சேது ரிலீஸ் ஆகி படம் ஓடிக்கிட்டு இருக்கு. யார், விக்ரம், அவரை போடலாம், பிரபு, அப்புறம் பார்த்திமா, இப்படி இருக்க இந்த கேரக்டர் இவங்களெல்லாம் போட்டால் இப்போ பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ எல்லாருமே அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன தூக்கு போடுறவன். இன்னும் வந்து தூக்கு போடுற ஒரு கதை யாரும் எடுக்கவே இல்லை. தூக்கு போடுறது ஒரு தொழில், அது அப்புறம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை எடுத்து வச்சுக்கிட்டு நான் சார் இது தூக்கு போடுறவன் கதை அப்படின்னு அந்த கதை சொன்ன பிடிச்சி போச்சு. சரி ஒவ்வொரு ஆளாக போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சேர்ந்து போய் முதல்ல விக்ரம் தான் போனேன். அப்போ சேது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. போனோடனே அவர் லாஸ்ட் ஷாட்டு ஷூட்டிங் நடக்குது அந்த மலைச்சர பக்கத்தில் அந்த எண்டில். கலைஞானம் வந்திருக்காரு. சொன்னால் என் பேரை சொன்னால் ஓரளவு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அப்போவும் சரி இப்போவும் சரி ஓரளவு என்னையை பற்றி தெரியும். சோன் சோவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இறைவன் என்ன இன்னும் வச்சுருக்கான். அன்னைக்கு நான் போகும்போதும் அவர் இந்த மாதிரி கலைஞான் சார் வந்திருக்காருன்னு விக்ரமுக்கு இன்னார் சோன் சோவா அப்போது ஐயோ உட்கார சொல்லுங்க இந்த வந்தேன் ஷார்ட்டு முடிச்சுட்டுன்னு வந்தார்.
வந்து மரியாதை கொடுத்தாரு, உட்காந்தார். சாப்பாட்டுனார் லஞ்சிட்டு, சார் நான் சாப்பிட்டு முடிஞ்சோடனே கதை சொல்கிறீங்களான்னு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ண போகும்போது முதல் கதை கேட்பாங்க, அதான் அந்த சொல்லித்தான் வேணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி அவர் படம் எடுக்க போகிறாரு, வந்திருக்காருன்னு உடனே உட்கார் சுகந்து வந்துட்டு உடனே சாப்பாடு கொஞ்சம் கையில் வச்சு, சார் சாப்பிட்டு முடிஞ்சோடனே நான் கதை கேட்கட்டுமாறாரு. நீ சாப்பிட்டு முடிஞ்சது கூட நான் கதையை சொல்லிடுவேன். சிரிச்சார் லைட்டாக. மொழ மொழ மண்ணு 10 நிமிஷத்தில் கதை சொல்லி முடிச்சுட்டு, 10 நிமிஷம் கம்மி. தூக்கு போடுறவன் அப்படின்னா அதுக்கு பார்த்தவன் நல்லா இருக்கும்லன்னார். மேட்ருக்கு நான் வரேன், அது நல்லா தெரியும்னே. அவரை போய் கொஞ்சம் கேளுங்களேன்னார். எப்படி பாருங்கள், மிலிட்டரியில் இருக்கிற ஒரு பையன் லவ் பண்ணிவிட்டு மிலிட்டரி போயிருக்கான். அடுத்து லீவில் வரும்போது கல்யாணம் தை மாதம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ வர்றது வந்த உடனே பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு அலம்போதுறான். சிவகுமார் இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல அந்த பொண்ணோட அப்பா டீ காப்பியெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில், தம்பி நான் ஒரு ஃபோட்டோ தரேன், அதை நீங்களான்னு பார்த்து சொல்லுங்கன்னாராம். யார், பொண்ணோட மாப்பிள்ள. திரைக்கு பின்னால்.